ராஜராஜ சோழன், அபயகுலசேகரன், அரிதுர்க்கலங்கன், அழகிய சோழன், தங்கள் வரலாற்றை நாடகமாக எழுதலாம் என்று நான் முடிவு கட்டியிருக்கிறேன். என் வரலாற்றையா? ஆமாம், தாங்கள் எழுதப் போகும் நாடகத்திற்கு ஏற்ற நடிகன் தான் நான் என்பதை முடிவு செய்து விட்டீர்களா? நவரச திலகமாயிற்றே தாங்கள். உங்களை விட்டால் நாடகத்திற்கு நாயகனாக இருக்கும் தகுதி வேறு யாருக்கும் இல்லை. அதிகமாக புகழ்கிறார்கள். இனி சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. சதி திட்டத்தால் தான் சோழ சாம்ராஜ்யத்தை சரிய வைக்க வேண்டும். நான் அவர்களோடு சென்று சோழ சாம்ராஜ்யத்தையே வளைத்து நிமிர்ந்து நிற்கும் அந்த ராஜராஜ சோழனையும் வளைத்து உம் எதிரில் கொண்டு வந்து நிறுத்தாவிட்டா என் பெயர் பாலதேவர் அல்ல, உமது ராஜதந்திரியும் அல்ல. ஒரு பெண்ணை காதலிக்க ஆணுக்கு என்ன தேவை? என்னையா தேவை? இது கூட தெரியவில்லையே உமக்கு. ஐயோ ஐயோ! ராஜேந்திரர், ராஜேந்திர சோழர், இம்மூவருக்கும் உயிரில்லை என்றால் இவனுக்கும் உயிரில்லை, வெறும் சிலைதான். ஏடு தந்தானடி தில்லையிலே, ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஏடு தந்தானடி தில்லையிலே, சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் அடைத்து கோட்டை வாயில் முன்னால் நிறுத்துங்கள். மன்னா, உமது கண்ணை பாரதேவர் என்னும் மாயத்திரை மறைத்திருக்கிறது. விஷத்தை கொடுத்து சக்கரவர்த்திகளை சாகடிக்க வேண்டும், அவ்வளவுதானே? நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம். சத்யாசிரியனிடம் நம்மை காட்டிக் கொடுக்க இவர் என்னிடம் நல்லவனைப் போல் நடித்தார். அவர் சதிகளை கண்டுபிடிப்பதற்காக உங்களிடம் நான் பொல்லாதவன் போல் நடித்தேன். ராஜதந்திரியாரே, வழி இந்த பக்கம். உங்கள் வரலாற்றிற்கு ராஜராஜேஸ்வரம் என்ற தலைப்பு கொடுத்து நாடகமாக நான் எழுத தொடங்கலாம் அல்லவா? தாராளமாக. அதான் நாகேஷ்.